திருச்சி மண் ஒரு வீரத்தின் விளைநிலம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகாது. விடுதலை போராட்டத்திலே எண்ணற்ற தியாகங்களை புரிந்த மண் இந்த மண். ரயில்வே தொழிலாளிகள் 46 வெள்ளை ஏகாதிபத்தியத்திலிருந்து அந்த போராட்டத்தில் வெள்ளையர்கள் துப்பாக்கியாலே 5 உயிர்கள் மடிந்து இன்றைக்கும் பொன்மலை தியாகிகள் என்கிற பெயரோடு வாழ்கிற அந்த வீரம் சிறந்த மண்ணிலேதான் போராடுவோம் தமிழகமே என்கிற இந்த அறைகூவல், இந்த போர் பரணி விடுக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அருமை தோழர்கள் ஒரு பெரிய மாநாடை போல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக கடந்த 1 மாத காலமாக உழைத்திருக்கிற அந்த எல்லா தோழர்களுக்கும் மாநில குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை தோழர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைக்கு தூத்துக்குடியிலே ஒரு நரவேட்டை நடத்தப்பட்டிருக்கிறது. 13 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. 60 பேர் துப்பாக்கி குண்டு காயங்களோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் ஏதோ வன்முறை ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 73 பேரை துப்பாக்கியாலே சுடுகிற அளவுக்கு அங்கே வன்முறை நடந்ததா? அங்கே என்ன, கலெக்டர் அலுவலகம் இடிக்கப்பட்டு விட்டதா? கலெக்டர் அலுவலகம் தீயிலே எரிந்து சாம்பலாகிவிட்டதா? அங்கே எத்தனை பேருந்துகள் எரிக்கப்பட்டது ஏதாவது பட்டியல் இருக்கிறதா? எத்தனை காவல்துறையினர் தாக்கப்பட்டார்? இன்னும் சொல்ல போனால் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடந்த மோதலிலே நாங்கள் துப்பாக்கியாலே சுட வேண்டியிருந்தது சொல்லுகிறார்கள். எத்தனை காவலர்களுக்கு மண்டை உடைந்தது உங்களாலே பட்டியல் சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு எலும்பு முறிந்தது உங்களாலே பட்டியல் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் படுகாயமடைந்தார்கள் உங்களாலே சொல்ல முடியுமா? நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், துப்பாக்கி சூடு சம்பவம் 11:30 மணிக்கு நடந்தவுடன் அடுத்து மாலை 5:30 மணிக்கே அந்த மண்ணுக்கு சென்று அந்த துப்பாக்கி சூட்டிலே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் சொன்ன முதல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 5:30 மணிக்கெல்லாம் அருமை தோழர் கனகராஜ் அவர்களும் நானும் அங்கே சென்றோம். மருத்துவமனையிலே ஒரு காவலர் இருந்தாரா? ஒரு போலீஸ்காரர் இருந்தாரா? ஒருவருக்காவது காயம் ஏற்பட்டதா? 73 பேரை சுடுகிற அளவுக்கு அங்கே காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அருமை நண்பர்களே, இப்படி இட்டுக்கட்ட கதைகளை சொல்லி அந்த துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்த விரும்புகிறார்கள். ஸ்டெரிலைட் முதலாளியிடம் வாங்கியிருக்கிற எலும்பு துண்டுக்கு இன்றைக்கு பச்சை தமிழனை, இன்றைக்கு குருவிகளை சொல்லி சுட்டிருக்கிற ஓநாய் கூட்டங்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அருமை சீதாராம் யெச்சூரி இங்கே வந்திருக்கிறார். அந்த சம்பவம் கேள்விப்பட்டு 22ஆம் தேதி நடைபெறுகிறது. சம்பவம் கேள்விப்பட்டு அடுத்திருக்கிற சில நாட்களிலே மே இந்த June 3rd தூத்துக்குடி கடைகோடி மண்ணுக்கு வந்து அந்த சம்பவத்தில் இறந்து போயிருக்கிற அந்த குடும்பங்களை பார்த்து அந்த துயரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு அகில இந்திய தலைவர் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தான். எதற்காக? ஏதோ அரசியலுக்காக அல்ல, ஏதோ வாக்குக்காக அல்ல. இந்த ஸ்டெரிலைட் கார்பரேட் நிறுவனங்களும் அவர்களுக்கு இருக்கிற கைகூலிகளுக்கும் சாவு மணி அடிக்கிற உண்மையான இயக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி என்கிற காரணத்தினால்தான் அந்த மகத்தான பணிக்கு போயிருக்கிறோம். தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், வருகிற 18ஆம் தேதி அங்கே மறைந்திருக்கிறவர்களுக்கு நியாயம் கேட்க, இதுவரையிலே ஒரு காவலர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாக்கிற அப்படிப்பட்ட நிகழ்வை கண்டிக்க, இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் என்று சொல்லுவதற்கே நான் வெட்கப்படுகிறேன். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு தொலைக்காட்சியிலே பார்த்துதான் நான் துப்பாக்கி சூட்டையே தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு இன்னமும் கூட முதலமைச்சர் பதவி ஒரு கேடா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் எடுக்க விரும்புகிறோம். வருகிற 18ஆம் தேதி எங்களுடைய அகில இந்திய தலைவர் தோழர் பிருந்தா கரத்தவர்கள் அங்கே வருகிறார்கள்.
பேரணி ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்கிறோம். காவல்துறை அதிகாரிகளை கேட்கிறேன், மாநில அரசை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் துப்பாக்கியால் சுடுவீர்கள், அதை கண்டிக்கிற உரிமை இந்த நாட்டில் எங்களுக்கு கிடையாதா? குருவிகளை போல சுட்டு சாகடிப்பீர்கள், நாங்கள் என்ன பார்வையாளராக இருக்க வேண்டுமா? நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், அமைதியாக நீங்கள் அனுமதி கொடுத்தால் அங்கே ஆர்ப்பாட்டம் பேரணி அமைதியாக நடக்கும். நீங்கள் தடை விதிக்க நினைப்பீர்களே ஆனால், நீங்கள் அனுமதி மறுப்பீர்களே ஆனால், அங்கு ஏற்படுகிற எல்லா நிகழ்வுகளுக்கும் காவல்துறையும் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்ன சாதாரண சம்பவமா? எதற்கெடுத்தாலும் அனுமதி இல்லை. என்ன இது? என்ன ராணுவ ஆட்சியா நடக்கிறது? எனவே அப்படிப்பட்ட நிலைமையிலே இங்கே நாங்கள் சொல்லிக்காட்ட விரும்புகிறோம். இன்னைக்கு போராடுவோம் தமிழகமே என்கிற இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், இதே திருச்சி மாநகரி சில நாட்களுக்கு முன்னால் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து காவிரி உரிமை மீட்பு பயணத்தை நடத்தினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகிற போது, காவேரியிலே உரிமை மறுக்கப்படுகிற போது, ஸ்டெர்லைட் ஆலை மூட முடியாமல் அங்கே துப்பாக்கி சூடு நடக்கிற போது, மக்களுடைய உரிமையை பாதுகாப்ப எல்லா எதிர்கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் மக்கள் உரிமைகளுக்காக தனியாகவும் போராடுவோம், தேவையானால் இணைந்தும் போராடுவோம். எங்களுடைய உயிர் மூச்சு மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சென்றோம். இன்றைக்கு காவிரி டெல்டா பாலைவனமாக மாறிவிட்டது. 7வது ஆண்டாக இன்றைக்கு தண்ணீர் இல்லை. 7 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி இல்லை, சம்பா இல்லாமல் இன்றைக்கு காவிரி பாசன பகுதியாக மாறி இருக்கிறது. முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? உங்களுக்கு தான் நரேந்திர மோடி வேண்டியவராயிற்று, இணக்கமானவராயிற்று. இணக்கம் இணக்கம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த இணக்கத்தை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் தலையிட்டு குறுவைக்கு தண்ணீரை வாங்கி கொடுக்கிற காரியத்தை நீங்கள் செய்திருக்க வேண்டாமா? ஒரே வார்த்தையிலே முடித்து விட்டார், மேட்டூரிலே தண்ணி இல்லை, குறுவைக்கு சாகுபடி இருக்காது. நீங்கள் இப்படியே சொன்னீர்களே ஆனால், அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் வருகிற போது எடப்பாடி அவர்களே, தண்ணீர் இல்லை என்னீர்கள், உங்களுக்கு வாக்கு இல்லை என்று தமிழக மக்கள் சொல்லுகிற காலம் மிக தூரத்திலே இல்லை. அப்படிப்பட்ட உரிமைக்கு நாங்கள் போராடுகிறோம். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால், இந்த காவிரி மண்டலத்தையே ரசாயன மண்டலமாக மாற்றுகிற முயற்சி, மக்கள் விரும்பாத 8 வழி சாலையை அமைத்தே தீருவோம் என்று அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே மீத்தேன் என்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்கிறார்கள். எடப்பாடி அவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புறேன், நீங்க என்ன தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சரா? ஏதோ ஐசியூவில் இருக்கிற ஒரு ஆபத்தான பிராணி நோயாளி போல இருக்கிற ஒரு ஆட்சி உங்களுடைய ஆட்சி. அடிக்கடி ஏதோ நரேந்திர மோடி கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்திருப்பதனாலே இந்த ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை நாளைக்கு ஓடும்? ஆனால் தான் நான் கூட ரொம்ப பணிவா சொல்லிக்கிறது என்னன்னா, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களே, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்கிற விட எடுவெடி பழனிசாமி என்று உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள், ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுதான் உங்களுக்கு பொருத்தமான பெயர். எனவே இப்படி இந்த காவிரி பாசன மண்டலத்தை இன்னைக்கு ரசாயன மண்டலமாக மாற்றுகிற இந்த முயற்சி, நான் இந்த மேடையில இருந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்களை இங்கே வைத்துக் கொண்டு சொல்ல விரும்புகிறோம், எத்தனை துப்பாக்கிகளை நீங்கள் நீட்டினாலும் சரி, எத்தனை தூத்துக்குடியிலே தூத்துக்குடியை இந்த டெல்டா மண்டலத்திலே நீங்கள் உருவாக்க நினைத்தாலும் சரி, இந்த பசுமை மண்டலத்தை பாதுகாப்பதற்கு உயிரை கொடுத்து போராடுகிற இயக்கமாக செங்கோடி இயக்கம் திகழும் திகழும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால், இது ஏதோ தேர்தலுக்காக நடைபெறுகிற பிரச்சாரம் அல்ல, வாக்குகளுக்காக நடைபெறுகிற பிரச்சாரம் அல்ல. எங்களை பொறுத்தவரையில்
தேர்தலையும் தாண்டி வாக்குகளையும் தாங்கி வளமான தமிழகம், வளமான இந்தியா என்பது உருவாக வேண்டும் என்பதற்கு போராடுகிற இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எண்ணி பாருங்கள், அருமை தோழர் வாசிகி சொன்னாரே, கச்சனத்திலே மூன்று தலித்துகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு, திராவிட இயக்கங்கள் வலுவாக ஊன்றி வளர்ந்திருக்கிற தமிழ்நாடு, தந்தை பெரியார் பெற்றெடுத்திருக்கிற தமிழ்நாடு, பகுத்தறிவு சிந்தனைகள் விதை போட்டிருக்கிற தமிழ்நாடு, திராவிட சாதி ஒழிப்பு மாநாடுகளை களம் கண்டிருக்கிற மாநாடு, சாதி ஒழிந்து விட்டதா? சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிந்து விட்டதா? தந்தை பெரியார் கடைசியிலே பேசுகிற கூட்டத்திலே சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடி இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய இதயத்திலே ஒரு முள் உறுதி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். என்ன முள் என்று சொன்னால், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்கிற அந்த சட்டம் வரவில்லையே என்று உறுதி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் சொன்னார், பெரியார் அவர்களை கவலைப்படாதீர்கள், அந்த சட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். 1972 அந்த சட்டத்தை டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றினார். அதற்காக இன்னைக்கு அர்ச்சகர் பள்ளியெல்லாம் திறக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற சட்டம் அமலுக்கு வந்துவிட்டதா? ஆதி திராவிடர்கள் அர்ச்சகர் ஆகிவிட்டார்களா? பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் கோயிலுக்குள்ளே அர்ச்சகராகிற உரிமை கிடைத்து விட்டதா? இல்லை. நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், பெரியாருடைய லட்சியத்தை, தமிழ்நாட்டிலே போட்ட சட்டத்தை இந்தியாவிலே முதலிலே நிறைவேற்றியிருக்கிற பெருமையுள்ள அரசு கேரளத்திலே இருக்கிற இடதுசாரி அரசு. 68 பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். 26 ஆதி திராவிட மக்கள் இன்றைக்கு அர்ச்சகர்களாக இருக்கிற அந்த சாதனையை இன்றைக்கு கேரளம் படைத்திருக்கிறது. எனக்கு மறுபிறவியிலே நம்பிக்கை இல்லை. ஒருவேளை தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய சமாதியிலே இருந்து மீண்டும் உயிர் தெழுந்து, நாம் உருவாக்கிய இந்த நாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய திராவிட கொள்கை எப்படி இருக்கிறது என்று வலம் வந்து பார்ப்பாரேயானால், அவர் அப்போது முடிவுக்கு வருவார், நம்முடைய உண்மையான வாரிசுகள் கேரளத்திலே இருக்கிற இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் தான் என்று சொல்லுவார்களே தவிர தமிழ்நாட்டை சொல்ல முடியாது. நான் இதை கூட சாதனையாக சொல்ல விரும்பவில்லை. எவ்வளவு பெரிய பண்பாடு, ஒரு அர்ச்சகராக ஆதி திராவிட சமுதாயத்திலே இருக்கிறவர் கோயிலுக்குள்ளே சென்று ஆண்டவனத்திலே அர்ச்சனையை செய்துவிட்டு அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு வெளியில வராரு. அந்த சமூகத்திலே உயர்ந்த சாதியார்னு சொல்லக்கூடுகிற நம்பூதிரிகை, அந்த ஆதி திராவிட மனிதன் போடுகிற அந்த அர்ச்சனை தட்டில் இருக்கிற பிரசாதத்தை பயபக்தியோடு வாங்குகிற ஒரு பண்பாடு கேரளத்திலே உருவாகி இருக்கிறது. யாருடைய சாதனை? நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுவேன், இது மார்க்சிஸ்டுகளுடைய மகத்தான சாதனை என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் 3 தலித்துகள் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். தலித்து மக்கள் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. மற்றவர்கள் கோயிலுக்குள்ளே போகலாம், ஆனால் கருவறைக்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் அருகே செல்ல முடியாது. சாமியை தொட்டு வணங்க முடியாது. இப்படிப்பட்ட அவலம் இந்த நாட்டிலே இருக்கிறதே. எனவே இந்த போராடுவோம் தமிழகம் என்கிற இந்த போர் முரசம் இருக்கிறதே, அனைத்து சாதியினரும் கருவறைக்குள்ளே போகிற அந்த மகத்தான லட்சியத்தை தமிழ்நாட்டிலே நிறைவேற்றுகிற வரையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இனிமே ஆலய நுழைவு போராட்டம் அல்ல, கருவறை நுழைகிற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுக்கும் என்று சொல்லிக் கொள்ள நான் விரும்புகிறேன். எனவே இன்னொரு பக்கம் பார்த்தால் அருமை தோழர் சீதாராம் அவர்கள் இங்க இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தால் மைனாரிட்டி மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை. ஒரே ஒரு உதாரணம், கோயம்புத்தூரிலே புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு வட்ட மேஜை விவாத நிகழ்ச்சி நடத்துகிறது. அதிலே பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டது என்பது வேறு விஷயம், நான் அதற்குள்ளே எல்லாம் போக விரும்பவில்லை. ஆனால்
அந்த இயக்குனர் அமீர் அவர்கள் பேசி ஒன்றரை நிமிடம் கூட பேசவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே கலவரத்தை செய்து அவரை பேச விடாதே என்று மறுக்க செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்த விட மாட்டேன் என்று அராஜகம் செய்து அந்த நிகழ்ச்சியவே அரைகுறையோடு முடித்து விட்டார்கள். நான் இங்கே இருக்கிற நல்ல உள்ளம் படைத்திருக்கிற மற்றவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற கூடாதா? ஒரு இயக்குனர் அமீர் என்கிற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் அதிலே கருத்து சொல்லக்கூடாதா? சிறுபான்மை சமூகம் என்றால் என்ன? அது இந்த நாட்டினுடைய இரண்டாந்தர குடிமகனா? நான் இங்கே சொல்லிக்கொள்ள இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், பிஜேபி காரர்களுக்கு பகிரங்கமாக நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். RSS என்கிற அந்த அடியாட்கள் கூட்டத்துக்கு நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், இனிமேல் தமிழ்நாட்டில் மைனாரிட்டி சிறுபான்மை மக்கள் என்கிற அந்த மக்களை நீங்கள் குறிவைத்து தாக்குகிற உரிமையை பறிக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை செய்வீர்களேயானால் முதலிலே உங்களை களத்திலே மார்க்சிஸ்டுகள் செங்கடியோடு நாங்கள் சந்திப்போம். எத்தனை அராஜகத்தை நீங்கள் செய்வீர்கள்? இந்த நாட்டிலே பிறந்தவன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது, கேட்டால் அவன் சிறுபான்மை சமூகம். நான் இன்னும் சொல்லவே சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமையை தட்டி பறிப்பதற்கு நீங்கள் என்ன இந்த நாட்டினுடைய குத்தகை பெற வழிகளா? யார் கொடுத்தார்கள் உங்களுக்கு அதிகாரம்? மத்தியிலே இருக்கிற ஆட்சி இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நிச்சயமாக எழுதி கொள்ளுங்க, 19 வருகிற போது உங்களுடைய ஆட்சி இறுதியாக இந்தியாவிலே சமாதி கட்டப்படுகிற நிலைமை வரும். அப்போது இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கடைசியாக அருமை நண்பர்களே, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பெண்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு சமூகத்திலே தீண்டாமை கொடுமை என்பது இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு மோசமான தீர்ப்பில இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற எல்லா சமூக அக்கறை கொண்டிருக்கிற அனைவரையும் நாங்கள் கூப்பிட்டோம். தலித் அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டோம். சமூக அக்கறை கொண்டிருக்கிற அவ்வளவு பேரையும் கூப்பிட்டோம். அவ்வளவு சொல்ல போனார் திருமாவளவன் அவர்கள் கடலூரிலே பேசுகிற போது சொன்னார், இந்த சட்ட தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தலித்துகள் போராடுகிறார்கள், ஆனால் எங்களுக்காக எல்லாரையும் ஒன்றிணைக்கிற அந்த மகத்தான காரியத்தை செய்திருக்கிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற பெருமையை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார். வருகிற 2 தமிழகத்திலே இந்த தீர்ப்பை மாற்றுங்கள், தீர்ப்பை திருத்துங்கள், இல்லாவிட்டால் நாங்களே அந்த தீர்ப்பை திருத்தி எழுதுவோம் என்கிற அடிப்படையிலே ரயில் நிறுத்த போராட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பெண்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமை, குழந்தைகள் கூட தப்பவில்லை, 5 குழந்தை, 6 குழந்தை இன்னைக்கு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிற இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற வேற எந்த கட்சியும் பெண்களை பற்றி பேசுவார்கள், வாக்குகளை கேட்பார்கள், மகளிர் அணியெல்லாம் வைத்திருப்பார்கள், ஆனால் இந்த பாலியல் கொடுமை நடக்கிற போது அவர்கள் கண்டிக்க மறுக்கிறார்கள். வருகிற சேலத்தில் வருகிற ஜூலை மாதம் 3 பெண்கள் மீதான கொடுமைகளுக்கு அனுமதிக்க மாட்டோம், பாலியல் வன்முறையை இனிமேல் தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம், அந்த பெண்களுக்கு கேடயமாக நாங்கள் இருப்போம் என்கிற சிறப்பு மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே நடத்த இருக்கிறது. எனவே பெண்களுக்கான உரிமை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமை, அனைத்து சாதியிலே இருக்கிற சமூக மக்களுக்கு சமத்துவம் என்கிற அப்படிப்பட்ட உரிமை, இவைகளை எல்லாம் வலியுறுத்தி ஒரு காவி இல்லாத இந்தியா, சாதி இல்லாத சமுதாய தமிழகம் என்கிற அதை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு போர் முரசு கொட்டுகிற பிரச்சார இயக்கம் தான், பயணம் தான் இது. இது நிச்சயமாக ஒரு தொடக்கம் தான், இது முடிவல்ல, இது இறுதியானதல்ல. இங்கே திருச்சியிலே தொடங்குகிற இந்த போர் பயணம்
இந்த லட்சியங்கள் நீடேறுகிற வரையிலே தமிழகத்திலே எட்டு திக்குகளிலேயும் எதிரொலிப்போம். அதன் மூலம் தமிழகத்தினுடைய அரசியல் முகத்தை மாற்றுவோம் என்பதை உறுதியேற்கிற நாள் தான் இந்த நாள் என்று கூறி வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போராடக்கூடாது என்று பல குரல்கள் ஒலிக்கின்றன. ஏகாதிபத்தியம் நம்மை போராடக்கூடாது என்று சொல்லுகிறது. முதலாளித்துவம் போராடாதீர்கள் என்று அறைகூவல் வைக்கிறது. மத்திய மோடி அரசு போராடவே கூடாது என்று இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குகிறது. மாநிலத்திலே எடப்பாடி அரசும் போராடாதீர்கள் என்று சொல்லுகிறது. இந்த குரல்களோடு சேர்ந்து சமீபத்திலே இன்னொரு குரலும் போராடாதீர்கள் என்று சொல்லுகிறது. இது எங்கேயோ கேட்ட குரல். பில்லா, ரங்கா, பாயும் புலி, கபாலி, காலா, சாட்சாத் ரஜினியினுடைய குரலும் இவர்களோடு சேர்ந்து, ஸ்டெர்லைட் முதலாளியோடு சேர்ந்து, மத்திய மாநில அரசுகளோடு சேர்ந்து மக்களை பார்த்து போராடாதீர்கள் என்று சொல்லுகிறது. போலீசினுடைய துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் தலையிலும் தொண்டையிலும் தோளிலும் கழுத்திலும் விலா எலும்பிலும் வயிற்றிலும் பாயப்பெற்று 13 உயிர்களை பலி கொடுத்திருக்கிற அந்த ஊருக்கு சென்று என்ன பேசுகிறார் ரஜினி? போராட்டம் போராட்டம்னு சொன்னா தமிழ்நாடே சுடுகாடாயிடும் என்று சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுகிறோம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில், போராட்டங்கள் இல்லை என்றால் திண்டாட்டங்கள் தீராது. போராடவில்லை என்று சொன்னால் தமிழக மக்களுடைய வாழ்க்கை சுடுகாடாகிவிடும். அதை பற்றித்தான் மார்க்சிஸ்ட் கட்சி கவலைப்படுகிறது. எனவேதான் இந்த குரல்களுக்கு மத்தியில் போராடுவோம் தமிழகமே என்கிற அந்த முழக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி கம்பீரமாக மக்கள் மத்தியிலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ரஜினி அவர்கள் இன்னும் என்னவெல்லாம் பேசினார்? உயிர்பலி கொடுத்த அந்த நகரத்தில் நின்று போலீஸ்காரர்கள் மீது கை வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். வன்முறையாளர்கள் உள்ளே வந்தார்கள், சமூக விரோதிகள் உள்ளே வந்தார்கள், விஷக்கிருமிகள் உள்ளே வந்தார்கள் என்றெல்லாம் வாய்போன போக்கிலே அவர் பேசினார். உண்மையிலேயே வன்முறையாளர்களாக, சமூக விரோதிகளாக, விஷக்கிருமிகளாக தூத்துக்குடி நகர மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்கிற அந்த சமூகத்தினுடைய குரலுக்கு எதிராக விரோதமாக இருந்தது அனில் அகர்வாலும் மத்திய அரசும் மாநில அரசும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் அதே போல காவல்துறையும் தான். அவர்கள்தான் வன்முறையாளர்கள், அவர்கள்தான் விஷக்கிருமிகள், அவர்கள்தான் சமூக விரோதிகள். சென்னையிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது இறுதி நாள் என்று பெட்ரோலை எடுத்துக்கொண்டு ஆட்டோக்களையும் இருசக்கர வாகனங்களையும் எடுத்து போட்டு கொளுத்தியது சாட்சாத் போலீஸ் என்பதை நாம் தமிழகத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு போராடுகிற மக்களை சமூக விரோதிகள் என்று ரஜினி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திரைப்படத்தில் போராட்டக்காரராக வருகிறார், போராடும் மக்களுக்கு தலைமை தாங்குகிறார். காலா படத்திலே நிலம் எங்கள் உரிமை, அதற்காக போராடுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே ரஜினிகாந்தாக வந்து நின்று இப்படியெல்லாம் போராட்டங்களை ஒடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். அடேங்கப்பா, இன்ன கட்சியே தொடங்கல, கட்சியே தொடங்கல, தொடங்காத போதே போராட்டங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்றெல்லாம் பேசுபவர் தப்பி தவறி கட்சி தொடங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடித்தால் போராட்டங்களையும் போராடுகிற மக்களையும் எந்த கரம் கொண்டு ஒடுக்குவார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், திரைப்படத்திலே வில்லனாக நடிப்பவர் கெட்டவரா? திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிப்பவர்கள் அத்தனை பேரும் நிஜ வாழ்க்கையில் நல்லவரா?
ஆக ரஜினிகாந்த் திரைப்படத்திலே ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார், எனவே போராட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறார். வெளியிலே போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதை ஒரு பெரிய முரண்பாடாக நீங்கள் முன்வைக்கலாமா என்று கேட்கிறார். நாங்கள் கேட்கிறோம், ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தை உய்விக்க வந்த மகானாக தன்னை காட்சிப்படுத்துகிறார். ரசிகர் மன்றங்களுடைய உதவியோடு அரசியலிலே புகுவதற்கு முயற்சி செய்கிறார். மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் என்று சொன்னால், திரைப்படங்களில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் தான் இன்றைக்கு அவர் அரசியலில் நுழைவதற்கான அஸ்திவாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. எனவே அரசியலில் நுழைவதற்கு போராட்டக்காரர் என்கிற அஸ்திவாரம் வேண்டும். ஆனால் உண்மையிலேயே போராடுகிற மக்களை பார்த்து அவர் எதிர்க்கிறார், விஷக்கிருமிகள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த முரண்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சி எத்தனை ஆண்டு காலமாக போராடுவதற்கு தமிழக மக்களை அரைகூவி அழைத்துக் கொண்டிருக்கிறது. 25 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நவீன தாராளமய கொள்கைகள் இந்தியாவிற்குள் தலையெடுத்த போதே மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, இது மக்களுக்கு உதவாது, இந்தியாவின் வளங்களை கூறுபோடும், இந்தியாவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்கிற அந்த ஏற்பாட்டிற்கு வழிவகுக்கும் நவீன தாராளமய கொள்கைகளை, உலகமயத்தை, தனியார் மயத்தை, தாராளமயத்தை எதிர்ப்பதற்கு இந்திய மக்கள் ஒன்று சேர வேண்டும், தமிழக மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று அன்றைக்கே மார்க்சிஸ்ட் கட்சி போராடுவதற்கு அழைத்தது. ஆங்காங்கே போராட்டம் நடந்தது, தொழிலாளி வர்க்கம் போராடியது என்பதெல்லாம் சரிதான். ஒட்டுமொத்தமாக தமிழகம் போராட்ட களத்திலே வீதிகளிலே இறங்கவில்லை. இயற்கை வளங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விட ஆரம்பித்த பிறகுதான் உயர்மட்ட ஊழல் வந்தது. ஊழல் கூடாது என்று சொன்னால் இயற்கை வளங்கள் அரசின் கையில் தான் இருக்க வேண்டும், தனியாருக்கு குத்தகைக்கு விடப்படக்கூடாது, அப்படி விடுகிற ஏற்பாட்டை எதிர்த்து போராட வாருங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அழைத்தது. நேரடியாக பணப்பட்டுவாடா என்கிற பெயரில் மானியத்தை எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்க ஆரம்பித்தார்கள். முதலில் கேஸுக்கு தொடங்கினார்கள், அடுத்தது ரேஷனுக்கு வரும். எனவே இதையெல்லாம் எதிர்த்து போராட வாருங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி தமிழகத்தை அரைகூவி அழைத்தது. 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறாள். கடந்த ஓராண்டில் மட்டும் இந்தியா முழுவதும் சட்டத்தில் கிடைத்த விவரத்தின்படி 40,000 பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து காவல்துறையும் நீதித்துறையும் வருகிறதோ இல்லையோ, தமிழக மக்களாகிய நாம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும், வீதிக்கு வாருங்கள் போராடுவோம் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அறைகூவல் கொடுத்தது. தலித் மக்கள் தினசரி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் கச்சநத்தம் நமக்கு முன்னாலே இரத்த சாட்சியாக இருக்கிறது. கால் மேல் கால் போட்டார்கள் என்கிற காரணத்திற்காக 3 இளைஞர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டப்பட்டு துடிக்க துடிக்க துள்ள துள்ள கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடுமை என்பது 21ஆம் நூற்றாண்டிலே நடக்கிறது. தலித் மக்களை பாதுகாக்க வேண்டும், அது தலித்துகளுடைய பிரச்சனை அல்ல, அது ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சாதி மத வித்தியாசம் இல்லாமல் நம்முடைய வீதிகளிலே இறங்க வேண்டும், போராட வாருங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அரைகூவி அழைத்தது. விவசாயிகளை, தொழிலாளிகளை, வாலிபர்களை, மாணவர்களை, பெண்களை, அத்தனை தரப்பினரையும் போராட்ட களத்திற்கு தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி அழைத்துக் கொண்டே இருக்கிறது. தமிழகம் ஒட்டுமொத்தமாக தெருக்களிலே இறங்கி இருந்தால், போராடி இருந்தால், மார்க்சிஸ்ட் கட்சி அழைத்த போதே வந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை நிச்சயமாக நமக்கு வந்திருக்காது. எனவேதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிற போராடுவோம் தமிழகமே என்கிற முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு தமிழகமும் இந்தியாவும் இடதுசாரிகள் பின்னால் அணிதிரள வேண்டும் என்பதை அன்போடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டால் உடனே நம்மள என்ன சொல்றாங்க, இந்த வந்துட்டாங்க பாருங்க உண்டியல் குலுக்கிகள், உண்டியல் குலுக்கிகள். அருமை தோழர் கேபி மிகச்சரியாக சொன்னார், உண்டியல் குலுக்கிகள் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், இதை விட பெருமை வேறு என்ன இருக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான விஷயம். இவர்களை போல நாம் சூட்கேஸ் குலுக்கிகளாக இல்லை. டாடாவிடம், பிர்லாவிடம், அதானியிடம், அம்பானியிடம் சூட்கேஸை வைத்துக் கொண்டு நீங்கள் யாசகம் கேட்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய வர்க்கமான உழைப்பாளி மக்களிடம் உண்டியலை வைத்துக் கொண்டு கம்பீரமாக எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம்.
அது நீங்கள், இது நாங்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சமூக பிரச்சனைகள் போராடாமல் தீரவே தீராது. எந்த குரல் போராட வேண்டாம் என்று சொன்னாலும் ஒதுக்கி தள்ளுங்கள். செங்கொடி உங்களுக்காக இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்காக இருக்கிறது. என்ன நடந்தாலும், என்ன இடர் வந்தாலும், உயிரே போனாலும் தமிழக மக்களுடைய நலன் காக்க உயர்த்தி பிடித்த செங்கொடியை கீழே தாழ விடாமல் அணிவகுத்து செல்வோம் செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.